வேலண்டைன்ஸ் டே. இதுக்கு என்ன அர்த்தம்? காதலர் தினம் அப்படின்னு பேர். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியும் அநியாயமும் தெரியுமா? இந்த வேலண்டைன்ஸ் டேயை எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? வேலண்டைன் என்றால் என்ன இங்கிலீஷ்ல? காதலர் தினம் என்று மொழிபெயர்க்கிறோமே. இங்க இங்கிலீஷ் பாத்தியார்மார்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க? ஆங்கிலம் படிச்சவங்க இங்கிலீஷ்ல தரோவா எத்தனையோ பேர் நீங்க இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, வேலண்டைன் என்றா என்ன இங்கிலீஷ்ல? ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இது எப்படி வந்துச்சு இந்த காதலர் தினம் என்றது? இந்த வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் என்றது எப்படி வந்துச்சு? உண்மையிலே இந்த வேலண்டைன்ஸ் டேங்கிறது ரோமர்கள் கடவுளை வணங்கின ஒரு பூஜை தினம். ரோமர்களுடைய காலியா என்கிற ஒரு கடவுள், அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் பொருளாதாரத்துக்கும் பொறுப்பான ஒரு கடவுள் தான் காலியா என்கிற ஒரு கடவுள். நம்ம காலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, காலியா அப்படிங்கிற ஒரு கடவுளை ரோமர்கள் வணங்கி இந்த பிப்ரவரி பதினாலாம் நாள் ரோமர்கள் அந்த கடவுளை வணங்கி பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பூஜையில அந்த வணக்கத்துல ஒரு அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும். என்ன அனாச்சாரம் என்றால், ஆடையும் நாயையும் பலி கொடுப்பாங்க அந்த கடவுளுக்காக. ஆடு நாய் அங்க கடவுளுக்காக பலி கொடுப்பாங்க. பலி கொடுத்து அந்த தோலை உரிச்சி உடுத்துக்கிட்டு அந்த ஆட்டு ரத்தம் அந்த நாய் ரத்தத்தை தன் உடம்புல தடவிக்கிட்டு இரண்டு இளைஞர்கள் சவுக்கோடு அந்த கோயில நிப்பாங்க. அங்க இளம் கன்னி பெண்கள் எல்லாம் முன்னால அணிவகுத்து நிக்க, இவங்க விரும்பின ஒரு பெண்ணை கையை பிடிச்சு இழுத்து அந்த சவுக்கால அடிப்பாங்க. அடி வாங்குற அந்த பெண் சமூகத்துல மதிக்கப்பட்டாள். அவள் நல்லா குழந்தை வளர்ப்பாள், பொறுமைசாலி. கடவுள் அவளுக்கு கொடுத்த சந்தர்ப்பம் இது, அவள் ஒரு தியாகி அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருந்துச்சு. அதனால பெண்கள் எல்லாம் என்ன பிடிச்சு அடிக்க மாட்டாங்களான்னு முன்னுக்கு நிப்பாங்களாம். இந்த அடிச்ச இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் மதிப்புக்குரியவர்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தது. இது காலப்போக்குல மருகி வந்தது. இது காலப்போக்குல அப்படியே மருகியது. மருகி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி ஒரு கூஜாவுக்குள்ள போடப்பட்டுடும். ஆண்கள் போய் ஆளுக்கு ஒரு துண்டெடுப்பாங்க. அந்த துண்டு சீட்டுல எந்த பெண்ணுடைய பெயர் இருக்குதோ அந்த பெண் அடுத்த வருடம் வரை இவருக்கு ஒரு தற்காலிக மனைவியாக கருதப்பட்டார். அவங்க அவரோட குடும்பம் நடத்தணும். அதுல பிறக்கிற குழந்தைகள் புனித குழந்தைகள் அப்படி என்று மதிக்கப்பட்டிருந்தது. இத சிலர் விரும்பி இந்த தினத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இத கிறிஸ்தவ மிஷனரிகள் கலாச்சார சீர்கேடு என்று தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தோத்து போனாங்க வளமையை போல. அதுக்கு பிறகு அவங்க வேற ஒரு யுக்தியை கையாண்டாங்க. என்ன யுக்தின்னு சொன்னால், அந்த துண்டு சீட்டுல பெண்களின் பெயருக்கு பதிலா துறவிகளின் பெயர்கள் எழுதி போடப்பட்டது. அந்த துறவிகளின் பெயரை எடுத்து அவர் சொற்படி நடப்பது, அவரை பின்பற்றி ஒழுகுவது, வாழ்க்கையில் நல்ல ஒரு மனிதனாக வாழ்வது என்ற ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த துண்டு சீட்டில் எழுதப்பட்ட மிகப்பெரிய ஒரு துறவிதான் வலண்டைன் அப்படி என்கிற ஒரு துறவி. வலண்டைன் என்கிற ஒரு துறவியை பின்பற்றுவதனால் அந்த நாளுக்கு வலண்டைன்ஸ் டே என்று வழங்கப்பட்டது. ஒரு துறவிக்கு பேர் தான் வலண்டைன், மற்ற துறவிகள் எல்லாம் வலண்டைன்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. வலண்டைன்ஸ் விளங்கிட்டா? ஒரு ஆள பேர் தான் அந்த இது. அது எல்லாருக்குமே சேர்த்து என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. உதாரணத்துக்கு இந்த ஓடாவிமாருக்கு தெரியும் பல்கேரியா மிஷின். அந்த மிஷினுக்கு பேர் என்ன? என்ன பேர் என்ன? பல்கேரியா. அது மிஷின் பேர் இல்ல, அதை உற்பத்தி செஞ்ச நாட்டோட பேர். பல்கேரியா என்கிற நாடு அந்த மிஷினை தயாரிக்குது. உண்மையிலேயே அந்த மிஷின் பேர் வந்து மல்டி ஒர்க் மிஷின், பல வேலைகள் செய்யும் இயந்திரம். ஆனா அந்த மிஷினுக்கு பேராகவே பல்கேரியா வந்துச்சு. பல்கேரியா பல்கேரியா ஒன்று எடுத்துக்கும், சின்ன பல்கேரியா ஒன்று எடுத்துக்கும், சில நாங்க பெரிய ஒரு பல்கேரியா எடுத்துக்கும். ஆனா நாட்டையாடா வேண்டியிருக்க நீ. அந்த மிஷினுக்கெல்லாம் பல்கேரியா என்று வந்த மாதிரி துறவிகளுக்கெல்லாம் வலண்டைன் என்ற பெயர் சமூகத்தால் வைக்கப்பட்டு வலண்டைன்ஸ் எஸ்எச் துறவிகள். துறவி வலண்டைனுக்கு அர்த்தம் துறவி இல்ல, ஒரு துறவியோட பேர் தான் வலண்டைன்.
ஆனா பல துறவிகளுக்கு வலண்டைன்ஸ் என்று தவறாக அர்த்தம் கொடுக்கப்பட்டு வலண்டைன்ஸ் டே என்று அழைக்கப்பட்டதுதான் இந்த தினம். இந்த தினத்துல இப்படி இருந்தது. பிறகு என்ன செய்யப்படுது? இப்ப கிளாசியஸ் என்கிற ஒருத்தரால் மீண்டும் அது என்ன செய்யப்படுது? மாற்றப்படுது. மாற்றப்பட்டு அது திரும்ப பெண்களின் பெயர்கள் எழுதப்படும் ஒரு கலாச்சாரமாக மாற்றப்பட்டது. கடைசியில் அமெரிக்கா உள்ள ஒரு தொழில் அதிபர் இதை தொழிலுக்கு பயன்படுத்தி காதலர் தினம் வலண்டைன்ஸ் டேக்கு வாழ்த்து அட்டைகளை கொடுத்து காதலை பரிமாறும் ஒரு தினமாக அறிமுகப்படுத்தப்பட அது வியாபார நோக்கத்தோடு விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கு வலண்டைன்ஸ் டே என்ற பெயரில் காதலர் தினம் கொண்டாடப்படுது. உண்மையிலே அது ஒரு கோயில நடந்த ஒரு திருவிழா, ஒரு சிலைக்கு நடந்த ஒரு பூஜை. காலியா டே என்கிறது தான் வலண்டைன்ஸ் டே ஆக மாறி காதலர் தினமாக உருவெடுத்து. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? இத ஒரு சமூகம் ஏற்றுக்கிட்டுதா? இத பிரான்ஸ்ல தடை விதிச்சாங்க. அதே மாதிரியாக பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடு, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல இதுக்கு தடை விதிச்சாங்க. இது கொண்டாட இயலாது. அவ்வளவு அனாச்சாரம் நடந்துச்சு. பெண்களின் பெயர்கள் எழுதப்பட்டு இந்த ஷியாக்கள்கிட்ட இருக்குது முத்ரா, தற்காலிக திருமணம். அவர்கள்ட்ட முஹர்ரம் மாதத்தில் 10ஆம் நாள் அவங்க கொண்டாடுறாங்களே கர்பலாதனம், அந்த கர்பலாதனத்தில் இந்த கலாச்சார சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கும் ஷியாக்கள் இடத்துல. கர்பலாதனத்தில் அவங்க ஹுசைன் ரலி அவங்க கொல்லப்பட்டது அப்படியே கொண்டாடிக்கிட்டு போய் ஒரு கிரவுண்ட்ல போய் ஆறு வேணுமெண்டா ஆறோட வேணுமெண்டாலும் இருக்கலாம் என்கிற ஒரு விபச்சாரத்தை கலாச்சாரமாக்கி அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த ஷியாக்கள் வழிகட்ட இந்த ஷியாக்கள், அந்த ஷியாக்களுடைய அந்த கொண்டாட்டம் மாதிரி ஒன்றுதான் இந்த வலண்டைன்ஸ் டே இருந்துச்சு. அது இப்படி ஒரு பேரா கொண்டப்பட்டது. ஆக அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு தினம், மோசமான ஒரு செயல். இதுக்குள்ள தொழில் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க பாருங்க, ஏர்டெல் கம்பெனி மெசேஜ் போட்டு இருக்குது, 199 ரூபா ரீலோட் போட்டு இந்த மாசம் 29ஆம் தேதி கிடையில 199 ரூபா ரீலோட் போட்டு 4 நட்சத்திர ஹோட்டல்லையோ 5 நட்சத்திர ஹோட்டல்லையோ நீங்க போய் தங்குறதுக்கான இலவச அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். காதலர் தினத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபர். எல்லாம் பிசினஸ் நடந்துக்கு, பெரிய அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. இனி நாளைக்கு பாருங்க, இந்த ரேடியோ டிவி எல்லாத்திலயுமே என்ன, காதலை பரிமாறிக்கொள்ளுங்க, பழைய ஞாபகங்கள் எடுத்துக் கொள்றீங்க, 6 6 தேர்றீங்க, 6 6 சேர்த்து விடணும், கூட்டி கொடுக்கணும்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். இந்த பேப்பர், இந்த டிவி, இந்த ரேடியோ, இதெல்லாம் இந்த கூட்டி கொடுக்குற மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. விபச்சார கலாச்சாரத்தை தான் நாளைக்கு நடத்த போறாங்க. அதனால ஸ்கூல்ல எல்லாம் மாஸ்டர்மார்லாம் எச்சரிக்கை போடுறாங்க, தயவு செஞ்சு நாளைக்கு எந்த டியூட்டர்களுக்கும் பெண்கள் போகாதீங்க. எல்லா இடத்துலயும் எச்சரிக்கை. ஆண் சிங்கங்கள் அட்டகாசங்கள் ரொம்ப அசிங்கமா இருக்குது. அப்ப இந்த சிங்கங்கள் அசிங்கங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்க நினைச்சு பார்க்க முடியாம இருக்குது. இதுக்கு நம்ம சமூகம் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ரோட்ல, சுவர்ல, ஸ்கூல்ல, என்ட்ரன்ஸ்ல, இதுல எல்லாம் பெருசா எழுதுறாங்க, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி லவர்ஸ் டே என்று எழுதுறாங்க. எழுதுறத பாத்துக்கிட்டு தான் நம்ம ஊர் ஜனம் இருந்துகிட்டு இருக்கோம். அவன் கையை பிடிச்சி முறுக்க வேணா, அவன் சுவிய பிடிச்சி திருக்க வேணா, அவனை 4 சாத்து சாத்த வேணா. நம்ம ஊர்ல நமக்கு இந்த ட்ரைட்ஸ் இல்லையா? யாரா இருந்தா நமக்கு நம்ம புள்ள இல்ல தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம புள்ள என்று நம்ம நினைக்கிறது இல்ல, நம்ம ஊர் என்று பார்க்கணும், நம்ம சமூகம், நம்ம கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ரஆ மின்கும்ல் முன்கர ஃபல்யுகையிருஹு பியதிஹி என்கிறாங்க. உங்களை யார் ஒரு பாவத்தை பாக்குறீங்களோ கையால தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்தத்ஈ ஃபபிலிஸானிஹி, முடியலாட்டி நாவால தடுங்க சொல்லுங்க, அதுக்கு முடியலாட்டி ஃபபி கல்பிஹி உள்ளத்தால வறுத்து ஒதுங்குங்க. அதுதான் ராலிக்கு அவ்வளவு ஈமான், ஈமான் ஆக கடைசி அதான் அப்படிங்கிறாங்க. நம்ம சமூகத்தில் இந்த அனாச்சாரங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்ப இப்படி தினங்களை கொண்டாடுறான், தினங்களை அனாச்சாரங்களை அவங்க கலாச்சாரங்களை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, திணிக்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்நியர்களுடைய இந்த கலாச்சாரங்கள் வந்து வந்து நம்முடைய கலாச்சாரத்தை காணல. அவங்க கலாச்சாரம் என்ன, அனாச்சாரம். அவங்கள அனாச்சாரம் தான் நமக்கு கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. நம்ம பாசையில சொல்றா அது என்ன, அனாச்சாரம். அனாச்சாரத்தை அவன் கலாச்சாரம் என்கிறான். ஆண் பெண் தனிச்சிருக்கிறது, ஆண் பெண் ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துக்கிறது, இதெல்லாம் என்ன, இஸ்லாம் தடுக்கிற விஷயங்கள். அஜ்நபி மஹ்ரம் உறவு பேணப்படணும். இய்யாக்கும் வத் துஹூல் அலன்னிஸா,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பெண்களும் பெண்களோடு நீங்கள் ஆண்கள் தனித்திருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பெண்களுக்கிட்ட நீங்க போறத நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், இருக்க இயலாது, தனிச்சிருக்க இயலாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.